ஹாய் டியர்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சென்னை அழகி அழகலை அகாடமியில் இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கிளாஸ் வந்து எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது, இது எப்படி நான் ரெக்கார்ட்ஸ் எழுதுறது, இதில் எப்படி நான் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இது நிறைய வீடியோஸில் நான் சர்டிஃபிகேட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பேசிக் லெவலில் நம்ம அழகு கலையை முடித்தவங்க எல்லாருமே வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம், அட்வான்ஸ் கிளாஸஸ் எப்போக்கா போடுவீங்க? அட்வான்ஸ் கிளாஸஸும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் பேசிக் கிளாஸே நீங்கள் சொல்லித்தரும்போது ரொம்ப புரியுது. அப்போ நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸும் நீங்களே சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சொன்னவங்க எல்லாருக்குமே முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நான் ரொம்ப நன்றி தான் சொல்லணும் நான். அதே போல் நீங்கள் எல்லாமே விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்ட அதே காரணத்தினால உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் நடத்த தயாராகிட்டோம் நாங்கள். இது வந்து ஒரு 1 மந்தாகவே அதுக்கான இது எல்லாமே போயிட்டு இருந்தது. லாஸ்ட் மந்த் ஃபுல்லாமே நமக்கு கான்வகேஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கையோட ஃபுல்லாக முகூர்த்தம் வந்ததுனால என்னால் அதில் தான் என்னால் கான்சன்ட்ரேஷனை கொண்டு போக முடிஞ்சது. உங்களுடைய கிளாஸ்க்கு கொண்டு போக முடியல, யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டிலேயே ஒரு நல்ல நாள் பார்த்து, நல்ல நாள் எதுன்னு இப்பயே நான் சொல்லிடுறேன், 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அது என்ன 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? எனக்கு பிடிச்சமான கிழமை வந்து வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குருவுக்கு உகர்ந்தது வியாழன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு நபரும் ஒரு பெரிய ஆளாக ஆகணும், சாதிக்க போகிற ஒரு பெண்மணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளார ஒரு ஆசை. அதனால தான் இவ்வளோ நாள் 1 மந்த் போயிடுச்சு, நம்ம வெயிட் பண்ணி ஒரு நல்ல நாளில் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் தேதி நல்ல ஒரு முகூர்த்தம் அன்னையிலேருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலை, இந்த கிளாஸ் யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வியூஸ் ஆகும், சரிங்களா? சப்ஸ்கிரைபர் வச்சு நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையோ பெல் பட்டன் டச் பண்ணுறதுனாலையோ நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் புதுசு புதுசான விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வகுப்பு மூலயமா வேற யாராவது பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நமக்கு என்ன பண்ணணுன்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்போ நிறைய பேர் நியூ ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் எப்படிக்கா இந்த கிளாஸை அட்டன் பண்ணுறது, இது எப்படி நான் ஜாயின் பண்ணி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த யூடியூப்பில் நம்ம சென்னை அழகி அழகு கலை இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது மட்டும்தான் உங்களுடைய வேலை, சரிங்களா? அதில் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒவ்வொரு கிளாஸஸ் போயிட்டு இருக்கும். அந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸும் நல்லா பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஏதாவது டவுட்ஸ் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அந்த டவுட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில், எந்த வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கு டவுட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் எந்த வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? அந்த நம்மளுடைய சென்னை அழகி அழகு கலை அந்த வீடியோஸில் எந்த வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, கீழே ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. கமெண்ட்ன்றது என்னவாக இருக்கணும்னா சூப்பர் நைஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு ஏற்படுற டவுட்ஸ், அந்த டவுட்ஸை தான் நீங்கள் கமெண்ட்டாக கொடுக்கணும், சரிங்களா? இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, வேற எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்து முடிச்ச உடனே அதில் கமெண்ட் கொடுக்கணும். அந்த கமெண்ட் வந்து நீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் ஏற்படுதோ அந்த டவுட்ஸ், இல்லை எனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு கிளியரா புரிஞ்சிருக்குக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எனக்கு டைப் பண்ணி அனுப்பிடுங்க. இது மட்டும் தான் நீங்க செய்ய வேண்டியது. நீங்க எல்லா கிளாஸஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்குமே ஃப்ரீ சர்டிபிகேட் கன்ஃபார்ம் உண்டு, சரிங்களா? இதுவரைக்கும் 750 பேருக்கு மேல நம்மளுடைய ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் தொடர்ந்து ஃப்ரீ கிளாஸ் சர்டிஃபிகேட்டு போயிட்டு தான் இருக்கு. இந்த ஃப்ரீ கிளாஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் அப்படின்றோம் இல்லையா, அந்த வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுப்போம். இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு,
என்னால கவர்மெண்ட் எக்ஸாம்ல எழுத முடியாதுக்கா, அவங்களோட ஃப்ரீ கிளாஸ் மட்டும்தான் என்னால பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு சர்டிபிகேட் உண்டு. அது வந்து சென்னை அழகி அழகுக்கலை நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு இங்க 3 மந்த் நீங்க கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். அது ஒர்த்தபிளான சர்டிபிகேட் சரிங்களா. ஏன்னா ஒரு அகாடமியில இருந்து நார்மலா ஒரு சர்டிபிகேட் வாங்கினாலுமே அது வந்து ஒரு ஒர்த்தான சர்டிபிகேட் தான். அதனால நீ அதுல வந்து ரிஜிஸ்டர் நம்பரோடய எங்களுக்கு வரும். அதனால தாராளமா அந்த சர்டிபிகேட்டுக்காக இது வரைக்கும் நீங்க ஏற்கனவே பியூட்டிஷியனா கூட இருக்கலாம். நான் 5 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம்லாம் நான் பியூட்டிஷியனா இருக்கேன், இதனால என்கிட்ட சர்டிபிகேட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, இந்த ஃப்ரீ சர்வீட்டை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம அட்வான்ஸ் கிளாஸ்க்கு போகலாம். அட்வான்ஸ் கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். பேசிக் வேற அட்வான்ஸ் வேறையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அட்வான்ஸ் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு என்ன சர்டிஃபிகேட்டுக்கா தருவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொஸ்டின், இதெல்லாம் உங்களுடைய கொஸ்டின்ஸ். இதே மாதிரி உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட இன்பாக்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா. இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இதில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் அட்வான்ஸ் கிளாஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் லெவலில் நீங்கள் ஒரு ஐப்ரோ, ஃபேஷியல், ப்ளீச், வேக்ஸிங், பெடிக்யூர், மெனிக்யூர் இப்படி நீங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏன் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பியூட்டிஷியனே கூட பேசிக் லெவல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அயனிங், கேர்லிங் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா. இது வந்து தெரியாதவங்களை பற்றி மட்டும்தான் டியர்ஸ் நான் சொல்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியுன்றவங்களுக்காக இந்த வீடியோஸ் கிடையவே கிடையாது. நான் வந்து பேசிக் லெவலில் முடிச்சிட்டேங்க்கா, அட்வான்ஸ் படிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, அதனால நான் அட்வான்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த கிளாஸ் ஓகேங்களா. நான் ஒரு வில்லேஜில் இருக்கேன், உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் என்னன்னா நான் சென்னையில் இருக்கேனா அப்படின்றது முதல் டவுட்டு. இல்லைம்மா நான் சென்னை இல்லை, நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு வில்லேஜில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சிலவருடைய பார்வைகள் வேற மாதிரி, ஓ இவங்க சென்னையே இல்லையா, நம்ம சொல்லித்தரதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட் வருது. முதல்ல சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு பெரியால வர முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் ஒரு வில்லேஜில் இருக்கேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய உழைப்பும் என்னுடைய ஃபேமிலி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுக்குற ஹெல்ப்பும் மட்டும்தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால் ஒவ்வொருத்தவங்களையும் யோசிங்க, நீங்கள் வில்லேஜ் கிடையாது, வில்லேஜில் இருந்தும் யார் வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த அட்வான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு நபருக்காக கொடுக்கப்பட்டது தான் இது. ஏன்னா ஒரு அட்வான்ஸ் லெவலில் படிக்கணும் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய சிட்டிஸில் போனால் மட்டும்தான் கற்றுக்க முடியும்னு நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உங்களுக்காகவே நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வெளியே வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, நான் பார்லர் வச்சுட்டேன் ஒரு நாள் கூட என்னால் லீவ் போட முடியாது, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த அட்வான்ஸ் கிளாஸ். சரி, அட்வான்ஸ் கிளாஸ் எதுக்காகனா, இது வரைக்கும் நீங்கள் பேசிக் லெவலில் கொண்டுட்டு போன ஒரு பார்லரை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு போகணும். அதுக்கு உங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஒரு கஸ்டமரை ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா கூட உங்களுக்கு ஒரு பயம் வரும், ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு. அந்த மாதிரி பயமே இல்லாமல் ஒரு நபருக்கு ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்திங், கெரட்டின் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருந்தே ஒரு நபருக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடியது தான் இந்த வீடியோ சரிங்களா. இந்த சென்னை அழகி அழகு கலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனலில் இனி வரும் காலகட்டத்தில் வரப்போகிறது எல்லாமே பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே கலந்தே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பார்லருக்கு போனால் மட்டும்தான் என்னால் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்க முடியும், ஸ்மூத்திங் பண்ணிக்க முடியும், கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரு நாலேஜையை நீங்கள் வந்து தகர்த்தொறிஞ்சிட்டு நீங்கள் உங்கள் ஊர்லேயே என்னால் ஸ்ட்ரைட்னிங் பண்ண முடியும், ஸ்மூத்திங் பண்ண முடியும், கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், ஸ்பா பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் உங்களுக்காக நான் போட போகிறேன். அதனால் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், அட்வான்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஆனால் அட்வான்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல் பண்ணி கற்றுக்கணும். அப்போ தான் உங்களால் அந்த அட்வான்ஸ் கிளாஸை முழுசாக முடித்து கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபீலிங்கோட அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த வைத்தியம் வந்து கரெக்டாக
உங்களுக்கு இருக்கும். அப்பதான் அது கியூரும் ஆகும். அந்த மாதிரி தான் நீங்களும், நீங்களும் ஒரு ஸ்கின் டாக்டர் அப்படின்றது ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. அட்வான்ஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பேர் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அதுவே வேற மாதிரி போயிட்டு உங்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முழுசாக தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு இது என்னென்ன சிலபஸ், உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லித்தர போகிறோம், இதெல்லாம் நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் என்னென்னலாம் நீங்கள் பண்ண போகிறீங்க எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். இதுவே நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலே கரண்ட் கட் ஆகிடுச்சு, இருந்தாலும் பாதி வீடியோவில் நான் போகக்கூடாது அப்படின்றதுக்காக வீடியோ ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரிங்களா? அட்வான்ஸ் கிளாஸ்ன்றது அதுதான். பேசிக் கிளாஸ்க்கும் அட்வான்ஸ் கிளாஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக் கிளாஸ் வந்து எல்லாமே நம்ம கிட்டை வச்சு நம்ம பண்ணுறோம். கிட் ஃபேஷியல் கிட்டு, ப்ளீச்சு, பெடிக்யூர், இதெல்லாம் வந்து பேசிக் லெவலில் தான் பண்ணுவோம். இதுவே அட்வான்ஸ் லெவல்ன்றது மிஷினரி வச்சு, ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு மிஷின் வச்சு ஹேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஹேர்ஃபால் ட்ரீட்மெண்ட்டு, டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டு, ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன், டீடேன், இந்த மாதிரி எல்லா ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கும் தீர்வு கண்டிப்பாக உண்டு. அந்த தீர்வை மிஷின் மூலயமா நம்ம சரிப்படுத்த போகிறோம். அதுக்கு இந்த மிஷின்லாம் நாங்கள் வாங்கணுமே என்னக்கா பண்ணணும்னா, நீங்கள் முதல்ல பேசிக்கலாக அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் முடியும் போது ஒவ்வொரு பொருளாக வாங்கி நீங்கள் உங்களோட பார்லரில் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்கை கண்டிப்பாக முடிக்கணும், சரிங்களா? பேசிக்கை முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. பேசிக்கை முடித்த கையோட, இல்லை நான் பாதி வீடியோ தாக்கா பேசிக் முடிச்சிருக்கேன், அப்போ அட்வான்ஸ் தாராளமாக பாருங்கள். இருந்தாலும் பேசிக் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் திரும்பி அட்வான்ஸாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து திரும்பி ஒரு டைம் ரீவெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பேசிக் அட்வான்ஸ் கிளாஸஸ் என்ன, ட்ரீட்மெண்ட்னா என்ன எல்லாமே புரியும். பேசிக் லெவலில் நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே ஒரு அழகுபடுத்துறது மட்டும்தான். அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே ட்ரீட்மெண்ட் பேஸில் அழகுபடுத்துறது. இதுதான் பேசிக்கும் அட்வான்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம், தெரியுதுங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் பியூட்டிஷியன் துறையில், அழகுகலை துறையில் சாதிக்க முடியும், கலக்க முடியும். பெண்களை பிறந்தவர்கள் எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள் தான், சாதிக்கிறதுக்காக மட்டுமே பிறந்தவர்கள். அதனால யாருமே எந்த எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போகக்கூடாது. என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னால் படிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக படிக்க முடியும். நானும் இந்த துறைக்கு வரும்போது என் பொண்ணு வந்து கை குழந்தை, ஒரு வயசு குழந்தை. அந்த ஒரு வயசு குழந்தையிலேருந்து தான் நான் இன்றைக்கி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். இன்றைக்கி என்னால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேசிக் கிளாஸ் முடிங்க, அட்வான்ஸ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. ஒவ்வொரு வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இதை தவிர நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்க கிளாஸை முழுமையாக கவனிங்க. கவனிக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கான உங்களுக்கு புரியாத விஷயத்த கேள்விகள் கேட்கணும். கேள்விகள் கேட்கறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு வீடியோஸ் போடும் போதே கண்டிப்பா நானே கேள்வி கேட்டு பதிலும் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நீங்க ஒரு நான் கேட்காத கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. உங்களுக்கான எல்லா பதிலுமே நான் சொல்றேன். சிட்டியில் இருக்கவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும் கிடையாது, வில்லேஜில் இருக்கவங்களும் சாதிக்க முடியும். சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களும் உழைச்சி தான் முன்னுக்கு வந்திருக்காங்க, உழைச்சி தான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. வில்லேஜை விட சிட்டியில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வில்லேஜில் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், ஏன்னா அவங்களுக்கு நம்ம எடுத்துரைக்கணும். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா நம்ம ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்காம அது எப்படிலாம் செயல்படுத்தணும், நீங்கள் எப்படிலாம் நடந்துக்கணும், அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அவங்களால ஏற்றுக்க முடியும். கண்டிப்பாக நம்ம இந்த அழகுக்கலை துறையில் அடுத்த கட்ட லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய இன்னும் நம்மளுடைய கிளாஸில் யாராவது ஜாயின் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்லையோ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம தொடர்ந்து இந்த வகுப்புகளை பயன்